Hello friends, welcome to Kritika's Cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு புதுவிதமான ரெசிபியை தான் நம்ம பார்க்க போறோம். ரெசிபி என்னன்னு டீடைல்டா பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா வீடியோ கீழ உள்ள ரெட் கலர் Subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வேற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். கிரேவி செய்யறதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு குட்டியா இருக்கிற மீல் மேக்கர் எடுத்துர்க்கேன். இத 1 மணி நேரம் தண்ணியில ஊற விட்டுறலாம். மீல் மேக்கருக்கு போதுமான அளவுக்கு தண்ணியை ஊத்தி ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுறலாம். அடுத்து கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கிற அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கொப்பர தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 25 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கறேன். பிறகு 1 இன்ச் அளவுக்கு பட்டையை சேர்த்துக்கறேன். 2 நம்பர் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கேன். 2 நம்பர் அளவுக்கு ஏலக்காயை சேர்த்துக்கேன். பிறகு ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கறேன். நம்ம வேர்க்கடலை எடுத்த அதே அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு லாஸ்டா கசகசா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பிறகு மசாலாவை அரைக்க தேவையான அளவுக்கு 1/4 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு மசாலாவை ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம மீல் மேக்கர் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 2ல இருந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஷாஹ்ஜீரா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இத ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறமா வதங்கற வரையும் வதக்கிக்கலாம். பிறகு நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வதங்கின பிறகு 1 கப் அளவுக்கு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடியை போட்டு வதங்க விடலாம். 5 நிமிஷம் கழிச்சு மூடியை ரிமூவ் பண்ணிட்டு தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டிருச்சா பார்க்கலாம். இல்லை, தக்காளியில் இன்னும் தண்ணி சுண்டலை, அதனால் மறுபடியும் மூடியை போட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலா கிரேவியை இதோடு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலா எல்லாம் கலந்து போகிற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். 5 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். மசாலாவில் இருக்கிற தண்ணி மொத்தமும் சுண்டிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி இப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். பிறகு இன்னொரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் எதுக்கு சேர்க்கிறோம்னா நம்ம ஊற வச்சிருக்கிற மீல் மேக்கரை தண்ணி புழிஞ்சு விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை இந்த பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். மீல் மேக்கர் பொன்னிறமாக வந்துடும். இப்போ பார்த்தோம்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண மீல் மேக்கர் பொன்னிறமாக வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த பக்கம் கிரேவியும் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம எடுத்த கன்சிஸ்டன்சிக்கு கிரேவி நல்லாவே பாதி அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. பிறகு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா மீல் மேக்கரை இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் சேர்த்த பிறகு மூடியை போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். 3 நிமிஷம் கழித்து மூடியை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா கிரேவிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஸ்டேஜில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, ஈவன் ரைஸுக்கு கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதை சுட சுட சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.